ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஓமை தகவல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்தியா சூப்பர் மார்க்கெட். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இது போத்தன் லொகேஷன், அதாவது வாஷிங்டன் ஸ்டேட்ல போத்தன் அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல இந்த இந்தியா சூப்பர் மார்க்கெட் இருக்கு. இந்த கடை இல்லைன்னா நம்மளால இங்க இந்தியன் லைஃப் ஸ்டைல வாழ முடியாதுங்க அமெரிக்கால. அதனால இன்னைக்கு இந்த ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம், வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குள்ளார உள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் செக்ஷன் தான். இங்கே தான் நம்மளோட இந்தியன் காய்கறிகளான நாட்டு காய்கறிகள் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட் கண்டிப்பாக ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அவசியம் வந்தே தாங்க ஆகணும். அவாய்டே பண்ண முடியாது, ஏன்னா இந்த மாதிரி காய்கறிகள் வேற எங்கேயுமே உங்களுக்கு வாங்க முடியாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ வெண்டைக்காய் தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம ஊர் மாதிரியே உடச்சி பார்த்து இங்கே வாங்கலாம். இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 5.69 பர் எல்வி, அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்லணுன்னா ஒரு 1.5 கிலோ 450 ரூபான்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறிக்குமே வந்து ரேட்ஸ் வந்து எல்பியில் போட்டிருப்பாங்க, அதாவது பவுன்ஸ் அந்த மெஷர்மெண்ட்டில் போட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் நம்ம கிலோ கணக்கில் வாங்குவோம் இல்லையா, இங்கே வந்து பவுன்ஸ். ஒரு பவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 454 கிராம். முக்கியமாக முழு தேங்காய் இங்கே இந்தியா சூப்பர் மார்க்கெட்டில் தாங்க கிடைக்கும். இது ஒரு $2-3 வரைக்கும் இருக்கும். அப்புறம் இந்த பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம்லாம் கூட இங்கே வாங்கிக்கலாம், ஏன்னா அதுவும் இங்கே தான் கிடைக்கும். சின்ன வெங்காயம்லாம் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க கிடைக்கும், நம்ம ஊர் மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வாழைப்பூ எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதை குறைய சொல்ல முடியாது. இது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் இளநீ தான், அதை அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நூக்கல், இந்த முருங்கைக்கீரை அப்புறம் புளிக்கீரை எல்லாமே கிடைக்கும், ஆனால் இதெல்லாம் $10, அதாவது 700 ரூபான்னு வச்சுக்கலாம். முக்கியமாக இந்த கருவேப்பிலையை பாருங்க, இந்த ஒரு கத்து கருவேப்பிலை வந்து $1 இங்கே. இதுதான் எங்கள் யூஎஸில் ஹைலைட்டான ஒரு விஷயம், யார் வந்தாலும் இதுக்கு ரொம்ப மலைச்சி போயிடுவாங்க, அடேங்கப்பா 2 கொத்து கருவேப்பிலை $1. அப்புறம் இந்த மல்லி இலை அப்புறம் புதினா இது எல்லாமே $1 தான். நான் இது வாங்கிட்டு இருக்க கேப்ல என் பையன் வேற என்னென்னமோ எடுத்து போட்டுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம். இன்னும் இங்கே என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எம்டிஆரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அந்த இன்ஸ்டன்ட் ரவா தோசை, ரவா இட்லி அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இது. நம்ம ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸ்ஸு, இங்கேயும் இதை வாங்கி எல்லோரும் சாப்பிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிஸ்கெட் செக்ஷனு. நம்ம ஊரில் செம்ம ஃபேவரட்டான பிஸ்கெட் பேக்கெட்ஸு, பார்லிஜி, பூபான், அப்புறம் குட் டே, இதெல்லாமே கண்டிப்பாக ஒரு 5-10 மடங்கு விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் நம்ம ஊரில் கம்பேர் பண்ணால். நம்ம ஊரில் அந்த 10 ரூபா பேக்கெட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே $1-2 வரைக்கும் இருக்கும் ரேட்டு. இப்போ தாங்க முக்கியமான செக்ஷன் வந்திருக்கோம், அதாங்க நம்ம இந்தியன் ஸ்நாக்ஸ் செக்ஷன். இந்த முறுக்கு, மிக்சரு, பக்கோடா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இல்லாமல் நம்ம எப்படிங்க வாழ்கிறது, சாப்பிட்டு பழகியாச்சு சின்ன வயசுலேருந்து. ஸோ இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் இங்கே இருக்கும். இது நிறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸு, அந்த மாதிரி உடுப்பி, ஆந்திரா ஸ்பெஷலு பாருங்கள், நம்மளோட ஏடிபி பிராண்டே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நாங்கள் வாங்கிடுவோம் எப்போ வந்தாலுமே. இதெல்லாம் ஏடிபி ஸ்பெஷல் மிக்சர். இந்த மிக்சர்லாம் வந்து ஒரு 200 கிராம் பார்த்தீங்கன்னா 400-500 ரூபா வரைக்கும் இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் ஏடிபி ஃபேன்ஸு, ஸோ எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கிடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெய், ஸோ நம்ம பொடிக்கு போட்டு குழச்சி சாப்பிட்றதுக்கு தேவையான விஷயங்கள். ஸோ இதுவும் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் எப்போ வந்தாலும். இது பார்த்தீங்கன்னா ஜிஆர்பி நெய், இது ஒரு 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா $12 கிட்ட போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தா நம்ம போயிட்டுருக்கிறது முக்கியமான மசாலா செக்ஷனுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட் பிராண்டு, அதுக்கப்புறம் எல்லா மசாலாஸுமே கிடைக்குங்க, ஆச்சி பிராண்ட் கூட கிடைக்கும், சக்தி மசாலா எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாவே தெரியும் $2-3 வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த பிரியாணி மசாலான்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஸோ இமீடியட்டாக அங்கே வர்றது எல்லாமே இங்கேயும் நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரூஃப் காஃபி, அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி, அதுக்கப்புறம் நரசூஸ் காஃபி எல்லாமே இங்கே கிடைக்குங்க. சன்ரைஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் காஃபி குடிக்காமல் எப்படிங்க வாழ்க்கையை ஓட்டுறது, தினம் காலைல எழுந்தோடனே காஃபியில் தான் நம்ம ஆரம்பிப்போம். அதனால் இதெல்லாம் எப்பயுமே எல்லாருமே ஸ்டாண்டர்டாக வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் இது. அதே மாதிரி தான் டீ தூள் செக்ஷனு, இதுலேயும் உங்களுக்கு ரெட் லேபிள், 3 ரோசஸ், தாஜ்மஹால் அப்படின்னு எல்லா பிராண்டுமே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி ட்ரிங்க்ஸு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போன்விட்டா, காம்ப்ளான் இதெல்லாமும் கூட இங்கே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் விலை பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1/2 கிலோ காம்ப்ளானோ இல்லை பூஸ்ட்டோ பார்த்திங்கன்னா பாருங்கள் $7-8 போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வாய்க்கு ஒரு ருசியான ஒரு செக்ஷன்னு சொல்லலாம், ஏன்னா ஊறுகாய் செக்ஷனு. ஸோ எவ்வளோ காய்கறிகள் வச்சு சாப்பிட்டாலும் ஊறுகாய் இல்லாமல் சாப்பாடு நல்லா இருக்காது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மதர்ஸ், ஆச்சி, ருச்சின்னு எல்லா பிராண்டும் இங்கே கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை. மெயினாக நம்ம இந்தியா சூப்பர் மார்க்கெட் வர்றது முக்கிய காரணமே இந்த பருப்பு வாங்குறதுக்கு தான். ஸோ இந்த பருப்பு வகையெல்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. இந்த தூரம் பருப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு, அந்த சன்னா தால், இதெல்லாம் எங்கேயுமே உங்களால் வாங்க முடியாது, இந்தியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தே தீரணும். இது எல்ஜி பெருங்காயம், இது இல்லாமல் சமையல் நல்லாயிருக்குமா?
இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆல் டைம் ஃபேவரேட்டு நூடுல்ஸ் பேக்கெட்டுங்க, மேகி, டாப் ராமன் இதெல்லாமே கூட இங்கே கிடைக்கும். அடுத்த ரொம்ப ஒரு அவசியமான ஒரு ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம், கோதுமை மாவு. இதுவும் நம்ம ஊர் மாதிரி ஆஷிர்வாத், அதுக்கப்புறம் பில்ஸ்பெரி இந்த பிராண்டெல்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து சின்ன பேக்கெட்டில் அவ்வளோ ஜாஸ்தி கிடைக்காது, எல்லாமே அந்த 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி பெரிய பெரிய பேக்கெட் தான் கிடைக்கும். பட் அதை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிப்போம், இங்கே இருக்க வெதருக்கெலாம் ஒன்றுமே ஆகாது, அது ஒரு 2-3 மாதத்துக்கு கூட நமக்கு வரும். முக்கியமாக நம்ம பாரம்பரிய உணவான அரிசி வகைகள் இங்கே தான் கிடைக்கும். எல்லா வகையான அரிசியும் கிடைக்குங்க, ஒன்றுமே பாக்கி இல்லை. சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, அதுக்கப்புறம் இட்லி அரிசி, பாஸ்மதி அரிசி எல்லாமே கிடைக்கும். இந்த அரிசி பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா 5 கிலோ 10 கிலோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி 25 கிலோ மூட்டை 50 கிலோ மூட்டைன்னு அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டு அரிசி, சோனாமசூரி அரிசி. இது ஒரு 10 கிலோ ரைஸ் பேக் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 18-20 டாலருக்குள்ளார தான் இருக்கும். நம்ம ஊர் கணக்கில் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசிலாம் ஒரு 10 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 1400-1500 இருக்கும். இதே வந்து பாஸ்மதி அரிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு 2500 வரைக்கும் இருக்கும். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூஜை ஐட்டம்ஸு. ஸோ பூஜைக்கு தேவையான அந்த விபூதி, குங்குமம், சந்தனம், அதுக்கப்புறம் ஊதுபத்தி, கற்பூரம் இது எல்லாமே இங்கே கிடைக்கும். சின்ன சின்ன சாமி சிலைகள்லாம் கூட இங்கே கிடைக்கும். சொல்லப்போனால் விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் சிலை கூட இங்கே விற்பாங்க, அழகாகவே இருக்கும். சில பேர் அதெல்லாம் வாங்கி இங்கே எப்பயும் போல் நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே பண்ணுவாங்க. பாருங்கள், பித்தளை ப்ராடக்ட்ஸு, பித்தளை விளக்கு இது எல்லாமே கூட இங்கே கிடைக்குது. அவ்வளோதாங்க, இந்தியா சூப்பர் மார்க்கெட்டை இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்தாச்சு. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இந்த கடையில் என்னென்ன கிடைக்குதுன்னு. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே, எல்லா பிராண்டுமே இங்கே நமக்கு கிடைக்கும். ஸோ அமெரிக்கா வந்தால் ஒரு இந்தியர் வந்து இந்த மாதிரி ஒரு கடையில் வாங்காமல் வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் முடிச்சாச்சு. பாருங்கள், நம்ம இந்தியன் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் அடுத்த வாரம் சமைக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை, கச்சா, பை பை, சீ யூ.